இந்தியா இலங்கை கடற்படைகளுக்கிடையே சினெக்ஸ் 20 என்ற பெயரில் இருதரப்பு கூட்டு பயிற்சி இலங்கையின் திரிகோணமலை கடல் பகுதியில் இன்று தொடங்குகிறது. நாளை மறுதினம் வரை நடைபெறும் இந்த பயிற்சியில் இலங்கை கடற்படை சார்பில் எஸ்எல்என் சயூரா என்ற ரோந்து கப்பலும் கஜபாகு என்ற பயிற்சி கப்பலும் ரியர் அட்மிரல் பண்டாரா ஜெயதலகா தலைமையில் கலந்து கொள்கின்றன. இந்திய கடற்படை சார்பில் நீர்மூழ்கி கப்பல்களை அழிக்கும் INS கமோர்தா, INS கில்டன் ஆகிய போர்க்கப்பல்கள் கிழக்கு மண்டல கடற்படை தலைமை அதிகாரி ரியர் அட்மிரல் சஞ்சய் வத்சயன் தலைமையில் கலந்து கொள்கின்றன. இது தவிர இந்திய போர்க்கப்பல்களில் இருக்கும் நவீன லகுரக ஹெலிகாப்டர்கள் மற்றும் சேதக் ரக ஹெலிகாப்டர்கள், கடற்படையின் டோர்னியர் ரோந்து விமானம் ஆகியவையும் இந்த கூட்டு பயிற்சியில் பங்கேற்கின்றன. இதற்கு முன்பு சினெக்ஸ் கூட்டு பயிற்சி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் விசாகப்பட்டினம் அருகே நடைபெற்றது. இருதரப்பு கடற்படைகள் இடையே பரஸ்பர புரிதலை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இந்த சினெக்ஸ் 20 கூட்டு பயிற்சி உதவும் என்று கடற்படை கூறியுள்ளது. மேலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்திய போர்க்கப்பல்கள் மற்றும் லகுரக விமானங்களின் திறனையும் இந்த கூட்டு பயிற்சி வெளிப்படுத்தும். கொரோனா பெருந்தொற்றுக்கு மத்தியில் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் நடுக்கடலில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.